வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க கலந்து கொண்டிருந்தார் வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மாரையிலுப்பை கிராமத்தில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களுக்கான கடன் வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தின் ஊடாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமான திட்டமொன்றையும் நாம் முன்னெடுத்துள்ளோம் அது நட்புறவை எழுப்புவதாகும் நாட்டில் வாழும் தமிழர்கள் சிங்களவர்கள் மற்றும் முஸ்லிம்களை மூள இணைப்பது இந்த திட்டமாகும் முறையற்ற கடன் திட்டங்கள் காரணமாக அதிகளவிலான மக்கள் விசேடமாக பெண்கள் உயிரிழந்தமையை நான் அறிவேன் குறைந்த வட்டி வீதத்தில் கடனை பெற்றுக்கொள்ளும் திட்டமொன்றை நாம் தயாரிக்க இதுவே காரணமாகும் வருடத்திற்கான வட்டி வீதமாகும் தனியார் பிரிவினர் இருநூற்று ஐம்பது வீத வட்டியை சில சந்தர்ப்பங்களில் அறவிடுகின்றார்கள் ஆறு வீத வட்டியில் இருபத்தைந்து வீதத்தை தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகம் செலுத்த உள்ளதுடன் எழுபத்தைந்து வீத வட்டியையே நீங்கள் செலுத்த வேண்டும் ஆறு வீதத்தில் நான்கரை வீத வட்டியையே நீங்கள் செலுத்த வேண்டும் சுய தொழிலை மேற்கொள்ளும் எவருக்கும் கடன் வேண்டுமெனில் அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் அத்துடன் உங்களின் திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான பயிற்சிகளையும் நாம் வழங்குகின்றோம் you training if you want the training in how to do your project more successfully அடுத்து தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தின் நிதியில் அமைக்கப்பட்ட வன்னி அறுசுவை உணவகம் நெடுங்கணியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது